ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பாடலின் பின்னணி என்ற தொகுப்பில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. வேதத்தில் ஒரு அருமையான வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்ற வார்த்தையின்படி பாஸ்டர் லூகாஸ் ஷேகர் அவர்கள் பல கசப்பான கரட முரடான பாதைகளை கடந்து வந்ததன் ஒரு பகுதிதான் இப்பாடலின் பின்னணி. சென்றிருந்த போது போதகர் அவர்களின் மனைவியிடம் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. அது என்னவென்றால், தனது 2.5 வயது குழந்தைக்கு அதிக காய்ச்சல் வந்து ஃபிட்ஸ் வந்துவிட்டது என்றும் உடனடியாக வாங்க என்றும் கூறினாங்க. போதகர் அவர்கள் மருத்துவமனைக்கு உடனடியாக வந்து பார்க்கும்போது அந்த மருத்துவமனை முழுவதும் ஒரு மகிமையால் நிறைந்திருந்ததை அவர்களால் உணர முடிந்தது. அந்நேரத்தில் போதகரின் 2.5 வயது நிரம்பிய மூத்த மகன் ஐசுவிற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அன்று வெள்ளிக்கிழமை இரவு. மறுநாள் சனிக்கிழமை காலையில் போதகர் மருத்துவரை பார்த்து, சார், இப்ப குழந்தை எப்படி உள்ளது என்று கேட்க மருத்துவர்கள் சொன்னது, சார், மூளைக்கு செல்லும் அனைத்து நரம்புகளும் துண்டிக்கப்பட்டு விட்டது. உங்கள் குழந்தை இறந்து விட்டது. பாடி எப்ப கொண்டு போறீங்க என்று கேட்டார் மருத்துவர். ஆனாலும் எந்த பதட்டமும் இல்லாமல் ஆண்டவரின் பிரசன்னம் முழுமையாய் போதகரை நிறைத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு தெய்வீக சமாதான நிறைந்தவராய் அவர் இருந்ததை உணர முடிந்தது. மறுநாள் ஞாயிறு ஆராதனை என்பதால் போதகருக்கு மனதில் ஒரு போராட்டம். ஆராதனை நடத்துவதா, அடக்கம் செய்வதா? அடக்கம் என்பது என்னைக்கு நானும் செய்ய வேண்டியது, ஆனால் ஆராதனை என்பது தேவனை முக்கியப்படுத்துவது என்று கருதி மருத்துவரிடம், சார், என் குழந்தையின் பாடி ஒரு நாள் இங்கு இருக்கட்டும், திங்கட்கிழமை வந்து நாங்கள் குழந்தையை எடுத்துக் கொள்ளுகிறோம் என்று கூறியவுடன் டாக்டர், உங்களால் அவ்வளவு பணம் கட்ட முடியுமா என்று கேட்க போதகர், எவ்வளவு பணமானாலும் பரவாயில்லை சார், நாளைக்கு எங்களுக்கு ஆராதனை இருக்கு என்று தன் மனைவியை மாத்திரம் குழந்தையுடன் விட்டுவிட்டு மறுநாள் ஞாயிறு ஆராதனையை முடித்துவிட்டு திங்கட்கிழமை மருத்துவமனைக்கு செல்லும் போது குழந்தையை மருத்துவமனையில் கொண்டு வர கையில் சிறிதளவும் பணம் இல்லை. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உமக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக என் குழந்தையை விதைத்திருக்கிறேன், ஆனால் என் குழந்தையை அடக்கம் செய்வதற்கு கூட என்னிடம் பணம் இல்லை. நீங்க எனக்கு உதவி செய்யணும், நான் அவமானப்படக்கூடாது, ஏற்கனவே நான் நிறைய அவமானப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தவாறே மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது மருத்துவர் போதகரை பார்த்து, உங்கள் குழந்தையை கொண்டு போங்கள், பணம் செலுத்தி விட்டார்கள் என்று கூறினார். இன்று வரை பணம் யார் செலுத்தியது என்று போதகருக்கு தெரியாதாம். பின்னர் போதகர் சகோதரர்களுக்கு போன் செய்து, நம் வீடு சாவு வீடு அல்ல, ஆராதனை வீடு என்று சொல்லி கீபோர்ட், பேட், ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, நாம் ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி தன் 2.5 வயது மகனின் சடலத்தை வைத்து பாடிய பாடல்தான். என்னதான் என்ன மீட்பர் உயிரோடுண்டு, என்னதான் என்ன மீட்பர் உயிரோடுண்டு, பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். இன்றும் போதகர் லூகாஸ் ஷேகர் அவர்கள் அநேக பாடல்களின் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் யோபு என்ற பக்தன் சொல்கிறார், என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன் என்று.
பவுல் சொல்வது போல மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று. இதன் அடிப்படையில் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி நன்றி கூறுவோம், நன்மைகளை பெறுவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் அவரின் பணியில் அவரின் அடிமை.